பெரும்பிறப்புகளே, அன்பின் பெருக்கம்தான் பாசம். அந்த பாசத்தை வெளிப்படுத்த கிளியை கூண்டிலே வைத்து அதற்கு பாலும் பழமும் கொடுப்பது நம்மை பொறுத்தவரையிலே பாசம். ஆனால் கிளியை பொறுத்தவரையில் பாவம். சிறைச்சாலையில் ஏ வகுப்பு கைதி மாதிரி, அவ்வளவுதான். உறவு முறையில் காட்டுவது ஒரு விதமான பாசம். பெற்றெடுத்த தாய் தந்தையிடம் காட்டும் பாசத்தை விட பெற்ற பிள்ளைகளிடமும் பெண்களிடமும் காட்டுகிற பாசத்தை விட பேரர்கள் பேத்திகள் கொள்ளு பேர குழந்தைகளிடம் காட்டுகிற பாசத்தை விட, குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் வீட்டிலே உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற பாசத்தை விட, வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி உடன்பிறப்புக்கு காட்டுகிற பாசமும், உடன்பிறப்புகளிடம் நாம் காட்டுகின்ற பாசமும் தான் மிக மிக உயர்ந்தது என்று என்னை பொறுத்தவரையிலே கருதுகிறவன் நான். அதனால்தான் இந்த கதையில் மூன்று உடன்பிறப்புகளை மையமாக வைத்து அவர்களின் பாசத்தை எடுத்து காட்டியிருக்கிறேன். அதை விளக்குவதே இந்த படம் பாசக்கிளிகள். பறக்க அவர் இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். சேதுபதி மூஞ்சில கரிய பூசம்.
என்னமா இது? சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற நீங்களா எப்படி? உங்களை மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு தான் பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு. ஏப்பா, ஒத்துமையா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி அடிச்சுக்கலாமா? உங்களுக்குள்ள இருக்கிற தீய அணைக்குதான் ஏன் உடம்புல நான் தீய வச்சுக்கிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்ல எனக்கு இதை தவிர பேர் வழி தெரியலப்பா. ஏன் பந்தய கந்தயம் நடத்தி பகைய வளர்த்துக்கிறீங்க? ஏய் கிழவி, என்ன நடக்குதுன்னு தெரியுமா? 10 வருஷமா ஓடாம இருந்த நம்ம ஊர் தேர யாரு ஓட்டுறதுங்கறத முடிவு பண்ணத்தான் இந்த போட்டி. சேதுபதி குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையா இந்த தேரை இழுக்கிறாங்க. உங்களுக்குள்ள போட்டி வேண்டாம் பூபதி. பூபதி, என்னப்பா சொல்ற? நான் சாக போற கடைசி நேரத்துல கேக்குறேன், யாசை நீ நிறைவேற்ற மாட்டியப்பா? சரி, உங்க மனசுப்படி நடக்கட்டும். வாங்கடா. என்னடா இன்னைக்கு ஆகாயத்துக்கும் பூமிக்குமா குச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அங்கே கண்ணி, அங்கே கண்ணி. என்ன என்னமா? வணக்கங்க. வணக்கம். வாசவத்தையா, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாத விஷயமா? தேரோட்டத்துக்கு அண்ணன் உங்களை நேர்லயே போய் அழைக்க சொன்னாரு. அழைக்க வந்துட்டீங்க, அழைக்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கிளவிய சாகடிச்சிட்டீங்க. ரேக்லா பந்தயத்தை வர பாதியில நிறுத்திட்டீங்க. இப்ப தேரோட்டத்தை நீங்க நடத்துறப்போ நாங்க எதுக்கு வரணும்? விழாவுக்கு வீடு தேடி வந்து கூப்பிடுறப்போ வீண் பிரச்சனை எதுக்கு? இதுல பொம்பளைங்க தலையிடாம இருக்கிறது நல்லது, அதுலயும் ஏன் பொண்டாட்டி நீ தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்க அண்ணா அவசர முடிவு எடுக்க மாட்டாரு. ரெண்டு ஊரும் ஒன்னா வாழணுங்கிற முடிவை தான் எடுப்பாரு. உங்கள மாதிரி ஊரு ரெண்டு பண்ணு நினைக்கவே மாட்டாரு. நீ என்னைக்கு என் பேச்ச மதிச்சிருக்க? இன்னைக்கு மதிக்க. செவத்தையா, அங்க இருக்க நீ சொல்றதுதான் சரி. அழைக்கிறதுக்கு சேதுபதி உன்னையே நேர்ல அமைச்சிருக்கும் போது நான் கண்டிப்பா வரேன். மகிழ்ச்சிங்க, வர வாங்க. நீ ஏன் தடுக்கிற? வீரனா நேருக்கு நேரம் என்ன சண்டை போடணும்? இப்படி முதுகுக்கு பின்னால குத்துறது கோழத்தனம்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லிருக்கு. இலக்கியங்களை தூக்கி குப்பையில போடுறா? நீங்க சுட்ட ஒரு உயிர் போயிருந்தா உங்களை தூக்கி தூக்கல போட்டுருவாங்களே. ஏப்பா நல்லரசு, ஊர்ல கல்லூரி முடிச்சுட்டு வந்ததுமே எனக்கு உபதேசமா? நான் உன்னோட வயசுல பெரியவன். ஒருத்தன் சின்னவனா பெரியவனாங்கிறது அவன் வயசை வச்சு முடிவு பண்றது இல்ல, அவன் செய்யற செயலை வச்சுதான். வாப்பா வா வா, நல்லரசு வரணும்னா காத்துக்கிட்டு இருந்தேன். படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுண்ணே. அங்க இருக்கண்ணி, அங்க இருக்கண்ணி. என்னண்ணே, யார் வந்திருக்கா பாரு. தம்பி நல்லரசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வா சாப்பிடலாம். போப்பா. இத்தனை வருஷமா ஓடாம இருந்த தேர ஓட்ட வச்சோங்கிற பெருமை மட்டும் இல்லாம இந்த தேர் திருவிழா சீர சிறப்போட நடத்தி வச்சோங்கிற நல்ல பேர் அந்த ஊருக்கு வரணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, உங்க விருப்பப்படியே தேரோட்டத்தை பிரமாதமா நடத்திடலாம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். திருவிழாவுக்கு நாகசுர கச்சேரிக்காக திருவாரூரை ராஜரத்னம் பிள்ளைய ஏற்பாடு பண்ணிருக்கீ. அவர் கூட நானும் சேர்ந்து வாசிக்க போறியா? இல்ல இல்ல, அது என்னது போறியா? அது இல்ல மேல இல்ல, இந்த நாகசுரத்தை வாயில வச்சு எடுக்க மாட்டாங்களா? சுருதி பட்டி போடணும். ரொம்ப சுலபமா போச்சு பாட்டு விட்டு போறது. அண்ணே என்னப்பா உங்களையா? நான் எல்லாத்திலயும் அவசரம் போங்க போங்க. வாசவத்தையா, பூபதி என்ன சொன்னாரு? அண்ணே நீங்க சொன்னபடி நேரா போய் அழைச்சிட்டேன். அவங்களும் தேரோட்டத்துக்கு வரதா சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை முதல்ல தங்கச்சிட்டு சொல்லணும். நீ போய் மத்த வேலையை கவனி. சரி. மரகதம், மரகதம், ஏமா மரகதம். ஐயா ரொம்ப நேரமா சின்னமாவை காணோம், அம்மா தா தேடிட்டு போயிருக்காங்க. காணமா? ஆமா ஐயா. போ போ போய் தேடு போ. எங்க காணாமன்னா எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? ஒருவேளை இந்த ஆளாகலாம் கடத்திருப்பான்.
உனக்கு இப்போ விளையாட்டுவான், போய் தேடுற கூட. ஆஹா, இங்கேயும் ஆரம்பிச்சுட்டாங்கய்யா, ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்க போய் தேடுவேன்? மரகத எங்க போச்சோ, என்ன ஆச்சோ, எப்படி போய் தேடுவேன்? அறிவுல குளிச்சியா நீ? அம்மா தா,
கூட இருந்து தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க சொன்னா நீ அவன் கூட சேர்ந்து ஆட்ட முடியாது. இல்ல இல்ல வேற மாதிரி வேற மாதிரியா புழுகுறா புழுகுறா. நான் இவள தேடிதான் வந்தேன், வந்த இடத்துல வழக்கி விழுந்துட்டேன். பாத்தியாடி தங்கச்சி பசிக்குதுன்னு சொன்ன உடனே சேதுவுக்கு வந்த கோவம் எல்லாம் பறந்து போச்சு. அண்ணன் என்ன இப்படி இருக்கணும்? இவனை பார்த்தா எல்லா ஆவியும் பயப்படுதான். அப்படியா? என்னங்க இது? துணியில அணிப்புள்ள செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. உன் கண்ணுக்கு இது அணில தெரியல, ஆனா இது கிளிடா. இது வந்து கிளியா? என்ன சொல்றீங்க? மரகதம்ங்கிற பச்சை கிளி. மரகதமா? அது சேதுபதியோட தங்கச்சி இல்ல? அவளே தானா? ஐயோ, நான் முதல்ல மரகதத்தை தான் பொண்ணு கேட்டு போனேன். அன்னைக்கு அந்த சேதுபதியின் செவத்தை அவன் எனக்கு கொடுத்த வரவேற்பு இருக்க. என்ன செவத்தையா? வேட்டைக்கு புறப்பட்டியா? புலி வேட்டைக்கா இல்ல பூனை வேட்டைக்கா? புலி வெட்டையும் இல்ல பூனை வெட்டையும் இல்ல, என் முன்னாடி ஒரு புழுதான் வந்து நிக்குது. புலி பூனை புழுவை பத்தி எல்லாம் பேசிட்டோம், இப்ப மானை பத்தி பேசுவோமா? எந்த மானை பத்தி? அந்த மானை பத்தி பேச வேண்டியதா? அந்த மாலதான் அப்ப அஞ்சாறு கொலையை பண்ணிட்டு 600 கொள்ளையை அடிச்சுட்டு ஆயில் தந்த கையை கிடக்குறான்ல, அதை பத்தி பேசுவான்? டேய் சும்மாறா. செவத்தையா, நான் உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். எதுக்குடா சிரிக்கிற? வால் இல்லாத ஒரு குரங்கு வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பிடிக்கிறதுக்காக தவி தவி தடுமாறி விழுந்துச்சா? அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. வால் இல்லாத அந்த குரங்கு வால் இருக்கிற அனுமாரா இருந்தா மலைய தூக்குற மாதிரி உங்க மரகதத்தை தூக்கிட்டு போயிடாதா? என்னடா மரகதத்தை தூக்கிட்டு போவியா? என்ன பார்த்தா சிரிக்கிற? ஒண்ணு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே சிரிப்பா சிரிக்க வைக்கிற பாரு. டேய் சுத்து தலைவே தம்பி. செவத்தியா வேண்டாம், செவத்தியா இவன் ஒரு மனுஷன், இவன் கிட்ட போய். இல்லம்மா தலைவா. தம்பி கொஞ்சம் ஹரஹர. ஒரு வீட்ல படியேறி பொண்ணு கேக்குறதுக்கு முன்னாடி 2 அடி திருக்குறள், அதுலதான் கல் குடிக்காத களவாடாத அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்படாத ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கு. அத்தனை குத்தமும் மொத்தமா செய்யற உனக்கு சேதுபதியோட தங்கச்சியா? ஏய் அழகடா, இங்க நிக்கிறது கூட தகுதி இல்லை, போயிடு. எனக்கு தகுதி இல்லையா?
என் தகுதி என்னன்னு சீக்கிரமே காட்டுறேன். அன்னைக்கு என் நெஞ்சில விழுந்த அந்த நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சேதுபதியையும் சவத்தையாவும் எரிக்காம என் நெருப்பு அணையவே அணையாது. ஓ, அதுக்குத்தான் அழகூர் பூபதியோட தங்கச்சி அங்கேயர் கனியை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இந்த கல்யாண நாடகமே ரெண்டு குடும்பத்தையும் மோத விட்டு நான் ரத்தம் குடிக்கத்தான். அதுதான் தேரோட்டத்தை காரணம் காட்டி நான் ரேக்லா போட்டி நடத்தினேன். தீய வச்சுக்கிட்டு வந்து என் திட்டத்தை கெடுத்துட்டான் அந்த கிழவி. அந்த கிழவி செத்துருக்கலாம், ஆனா என் திட்டம் சாகவே சாகாது. எனக்குறாங்க வீட்டு விஷயத்த மறந்துறாங்க. ஓ, நீ மரகதம் பிறந்த நாள சொல்றியா? ஆட நீ ஒண்ணு, அந்த பிள்ளை பிறந்த நாளுக்காக அண்ணன் தம்பி சேர்ந்து என்னென்ன அமர்க்கலாம் பண்ணிருக்காங்கன்னு பால். ஏ எகிரி எகிரி, பாச கேளி கொஞ்சி விளையாட பொங்கும் எங்கள் நெஞ்சங்களில் புன்னகை பூத்தாட அண்ணன்மார்கள் சுற்றி நின்று ஆனந்த பண்பாட குமரி பெண்ணின் கூந்தலுக்கு குறிஞ்சி பூக்கள் சூட நிலவும் தான் இவள் முன்னால் நின்றாடுமா நீலமயில் இவள் போல அழகாகுமா நிலவும் தான் இவள் முன்னால் நின்றாடுமா நீலமயில் இவள் போல அழகாகுமா நெஞ்சங்களில் புன்னகை பூத்தாட அண்ணன்மார்கள் சுற்றி நின்று ஆனந்த பண்பாட குமரி பெண்ணின் கூந்தலுக்கு குறிஞ்சி பூக்கள் சூட ஒளி வீச பிறந்தாய்
எங்கள் வீட்டில் விளக்காக ஒளி வீச பிறந்தாய். கண்ணகிதான் இங்கு வந்து தங்கையா நாள் பாரு, பெண்ணடகி பிறந்த நாளில் நல்வாழ்த்து கூறு. பாசக்கிழை கொஞ்சி விளையாட பொங்கும் எங்கள் நெஞ்சங்களில் புன்னகை பூத்தாழ. மருமகளாய் காண அன்னை மனம் போல் இந்த அண்ணன் மனம் ஏங்க. தங்கை என்ற பாசத்திலே கொஞ்சி விளையாட பொங்கும் எங்கள் நெஞ்சங்களை புன்னகை பூத்தாட. அண்ணன்மாக சுற்றி நின்று ஆனந்த பண்பாட குமரி பெண்ணின் குந்தலுக்கு குஞ்சி பூக்கள் சூட. நிலவும் தான் இவள் முன்னால் நின்றாடுமா, நிலமையில் இவள் போல அழகாகுமா. பாத்தியப்பா, உன் பிள்ளைங்க சேதுபதியும் செவத்தையாவும் மரகதமும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதையெல்லாம் இருந்து பார்க்க கொடுத்து வைக்காம இப்படி அநியாயமா ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டீங்களே. அம்மத்தா. என்ன அம்மத்தாவுக்கு? அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச பழைய கதை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம காலகாலத்துல சேதுபதி செவத்தையா மரகதம் மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. அட பாப்பா, என் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அண்ணன் தம்பியும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. என்ன கல்யாணமா நாட்டியமா சர்க்கஸா? நாட்டியமா கல்யாணமா? அது பெரிய அண்ணன் பிரியம் போல நடக்கட்டும். இந்த பெரிய அண்ணனோட பிரியம் உன்ன பிரியாம இருக்கிறதா அண்ணே? அப்படி சொல்லுங்க. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க நீங்க மூணு பேரும் பிரியாம இருக்கணும்னா வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. தெய்வன மாதிரி என்ன பாக்குற? வீட்டோட தானே இருக்க. என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான மாப்பிள்ளைய பாக்க வேண்டாமா? நீ சொல்லு, உன் இஷ்டப்படி நடனம் கத்துக்க இல்ல எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க? என்ன சொல்ற? உங்க இஷ்டப்படியா? நாட்டியம் கத்து குடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? அவங்க பேரு சிந்தாமணி. யார் நீங்க? எங்களை யாருன்னு தெரியாதா?
சொன்னாதானே தெரியும். கலெக்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரி, நாங்க கிழிச்ச கோட்டை அவரு தாண்டவே மாட்டாரு. ரொம்ப நேர்மையானவரு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவரு. ஆமாமா, நீ மட்டும் சரின்னு சொன்னாக்க சட்டத்தையே உடைச்சு அவர் சமாதி கட்டிடுவாரு. நல்ல கலெக்டர். ஆமா, நான் எதுக்கு சரி சொல்லணும்? அப்படி கேளு. இன்னைக்கு ராத்திரி நீ கலெக்டர் முன்னாடி தனியா நடனம் ஆடணும். தனி நபர் முன்னால நான் ஆடுறது இல்ல. இங்க வர்ற அவ்வளவு பெரிய மேனகைய விஸ்வாமுத்தர் முன்னாடி ஆடி இருக்கா? அவரு தனி நபர் இல்லையா? அப்படின்னா அவளையே அழைச்சிட்டு போங்க. போங்க. கட்டளை இடுறது கலெக்டர், உத்தரவிடுறது சிந்தாமணி. உடனே வெளியில போங்க. என்ன சொன்ன? இத பார், இது கலெக்டர் விவகாரம், வீணா தலையிடாத. உங்க கலெக்டர் இந்த உத்தியோகம் தான் பாக்குறாரா? நான் கொடுக்கிற பரிச அவருக்கே கொடுங்க. தங்கச்சி பரதநாட்டியம் கத்துக்கிற சம்பந்தமா எங்க அண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்போ சூழ்நிலை சரியில்லை, நான் வரேங்க. அடா 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 அடா, என்னத்தா பரதநாட்டியமா? ஆமா, மரகதத்துக்கு பரத சொல்லி தர யார் யாரே தேடிட்டு இருக்கீங்களே? ஏ, நான் சொல்லி தர மாட்டேனா? ஆ, எனக்கு பரதம் குச்சிப்புடி எல்லாமே அத்தப்படி. பெண்ணு ரதம் மாதிரி ஜொலிக்கணும். இவளையும் ஜொலிக்க வச்சுதா போகுது. இவளை ஜொலிக்க வச்சா வதம் பண்ற காலியாட்டா மாதிரி இருப்பா. சரி, அதை விடு, விட்டுறேன். பரதங்கிற வார்த்தையில ராவ மட்டும் கழுத்து, மிச்சம் என்ன இருக்கு? பதம். பதம்னா என்ன? என்ன பதம் பாடாம பரதம் ஆட முடியுமா? ஆமா, இவளுக்கு சோத்தையே பதமா அடிக்க தெரியாது, இவ எப்படி பதம் பாடுவா? அடடா. சரி, அதை விடு. பரதங்கிற வார்த்தையில ரா இருக்கு பாரு, அந்த ராவுக்கு கீழே இருக்க காலை மட்டும் கட் பண்ணு. கட் பண்ணிட்டா மிச்ச வார்த்தை என்ன? பாதம். பாதம் தான் முக்கியம். அந்த பரதம் ஆடக்கூடிய பாதம் இருக்கே, அது அப்படியே சுத்தி 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 சுழட்டி சுழட்டி ஆடும். இவளோட பாதத்தை பாரு, சாணி மிதிக்கவும் சகதி மிதிக்கவும் தான் லாயக்கு. சரி, அதையும் விடு. சரி, பரதங்கிற வார்த்தையில பாவைங்கிட்டு ராவைங்கிட்டு மிச்ச எழுத்துக்கள் என்ன? தம். தம்முக்கு அர்த்தம் என்ன? பரதம் ஆடக்கூடிய ஒரு பெண் தம் கட்டி ஆடணும். சரிப்பா, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் நடராஜர் சிலைய முன்னாடி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? கேள்வியா கேட்கிறா? கேள்வி கேட்டுக்கொள். நடராஜருடைய கழுத்திலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டு இருக்கிறது, அது எதற்காக? பரதம் ஆடும் பெண் பாம்பை போல் நெளிந்து வளைந்து ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக? பரதம் ஆடும் பெண்ணின் இடை உடுக்கையை போல் சிரித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை விடு. அவருடைய இடது கையிலே அக்னியை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதம் ஆடும் பெண் முகபாவனைகளை கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் விடு. அவருக்கு பின்னால் ஒரு திருவாட்சி வட்டமாக இருக்கின்றதே, அது எதற்காக? இவ்வளவு நடன சாஸ்திரங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். அதையும் விட்டுவிடு. அவர் தலையிலே கங்கையை சுமந்து காலிலே ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் தலையிலே ஒரு குடம் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டு ஆடினாலும் கூட தண்ணீரும் சிந்தாமல் தானும் தடுமாறாமல் நளினமாக ஆட வேண்டும் என்பதற்காகத்தான்.
இப்பொழுது புரியறதா, நடராஜர் ஒருவர் ஏன் மிதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க படுங்க, உங்க மேல ஏறி நின்னு உனக்கு அடிச்சு பல்ல கழட்டிப்படுவேன். விளக்கு சொல்லணும்னா புருஷன கிளப்பட்டு மதிப்பு எங்கிறா நீ? அது இருக்கட்டும் ராசா, அது என்னடா இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுறியே? யார் எழுதி கொடுத்த? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் தனியே எழுதி வாங்கிட்டு போறக்க? நான் சொல்ல மாட்டேன், அவர் மிகப்பெரிய ஆளு. உனக்கு எழுதி கொடுத்தவரு எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா எழுதி கொடுத்திருக்கா தண்டன. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆசை மோகம் மறந்து போச்சே, யாரிடம் சொல்வேன்? ஆசை மோகம் மறந்து இதை யாரிடம் சொல்வேன்? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நினைவு மோகம் மறக்கலாம். ஆசை மோகம் மறந்து அவரை தெரியும்ல, அறிமுகமே அவசியம் இல்லை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஆடுனீங்க, ரொம்ப ஊர்வசி மாதிரி ஆடுனீங்க. ஓஹோ, ஊர்வசி ரம்பையோட நடனத்தை கூட பாத்துருப்பீங்க போல இருக்கு. அதான் நேர்லயே பாத்துட்டேனே. எங்க பாத்தீங்க? உங்க படடோபத்தை வெளிச்சம் போட்டு காட்டி என் நிகழ்ச்சியே கெடுத்துட்டீங்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க நடனத்தை பத்தி கேள்விப்பட்டு. அம்மா, உன்னை பத்தி அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கேன். ஆமாங்க, என் தங்கச்சி கூட நீங்க தான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கணும். ஐயோ போதும், உங்களை மாதிரி ஞான சூனியம் இருக்கிற வீட்டுல என்னோட கலைஞானம் ஈடுபடாது. யார பார்த்து ஞானம் சொல்லுங்க? தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம், கோவப்படாதீங்க, போலாம். என்னங்க? டேய், நான் தப்பு பண்ணிட்டு என்ன தண்டிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அத எப்படி செய்து உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுறது? அண்ணே, என்னையே பக்குவப்படுத்தி பனிமலை ஆக்கிட்டீங்க, இப்ப நீங்க என்னடா? எரிமலை ஆயிட்டேன். அதான சொல்ல வர, டேய் தம்பி, அந்த சிந்தாமணி என்ன ஞானம் சொன்னியோன்னா அது கூட எனக்கு கோவம் வரல, ஆனா தங்கச்சிக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அதை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே, நான் நாட்டியம் கத்துக்கலனாலும் பரவாயில்ல அண்ணே, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல மணி, அந்த சிந்தாமணி கிட்ட நான் நடந்துகிட்ட முறை தப்புதான். அவளை சமாதானப்படுத்தி அவளே உனக்கு நடனம் சொல்லி கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்றேன். நான் ஞான சுனியமா? என் குடும்பத்துக்கு கலைய பத்தி தெரியாது. இப்ப நான் பாட போறத கேட்டு என் தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. தென்றல் என்னும் தேரேறி
குரல் என்னும் தேரேறி தமிழ் மன்றம் வந்த முல்லை மலரே உனை போல் இல்லையோர் அழகே உதிக்கும் ஞாயிறேன உரு மாறி உலகை எழுப்ப ஒளியாய் வாவா செங்கல் என்னும் தேரேறி தமிழ் மன்றம் வந்த முல்லை நாசிகா பூஷணே நான் பாடும் ராகம் நான் அறிவேன் இசை ஞானம் யாவும் நாசிகா பூஷணே நான் பாடும் ராகம் தாள முடஞ்சதி சொல்லி பாடும் பகுதியும் அதனோடு கூடும் தெரிந்தவன் நான் தானே பல நூலினாலும் அறிவேனே தென்றல் என்னும் தேரேறி தமிழ் மன்றம் வந்த முல்லை மலரே அதில் தோந்தனத்தில்லான தகன் அதிர்தானி தோன்றுதானி தில்லில்லான அதில் தில்லான அதில் தோந்தனத்தில்லான தக தஜம் தகஜம் அதில் தில்லான தில்லில்லான அதில் தகநாதிர்தானி தோன்றுதானி தில்லில்லான தில்லில்லான நாதர்தில் தோன்றன தில்லானா தக தஜம் தகஜம் ததுதில்லான தில்லில்லான நாதர்தில் தோன்றன தில்லானா தோம் தசானிதபமகதகதிவி தோம் 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 ததோம் ததோம் நிதபமகதகதிவி தோம் தோம் தகித தோம் விசனி தகித தோம் நிதப தகித தோம் விசனி தகித தோம் நிதபஜம் தஜம் தஜம் பமகரிக தன்னிலவாய் குளிரும் முகம் தணலாய் கொதிக்கும் என் நகம் தன்னிலவாய் குளிரும் முகம் தணலாய் கொதிக்கும் என்னகம் மாமதுரை தமிழ் சங்கப்பாட்டு தேமதுர இதழ்கள் பாட கேட்டு செவியில் தேன் பாய வீணை மீட்டு புவியில் உனக்கு நிகர் யார் காட்டு சென்றல் என்னும் தேரே தமிழ் மன்றம் வந்த முல்லை மலரே என்ன இதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க நான் அன்னைக்கு பேசினது தப்புதான் என்ன மன்னிச்சது கிடையாளுமா நீங்க என் வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரேன் டிங்கு தத்தாம் டிங்கு தத்தை டிங்கு தத்தாம் டிங்கு தத்தை தக்க தக்கிட்ட திமி தக்கிட்ட ஜொணு தக்கிட்ட திமி தக்கிட்ட தக்க தக்கிட்ட திமி தக்கிட்ட ஜொணு தக்கிட்ட திமி தக்கிட்ட தத்தக்கிட்ட ஜொணுதாம் தக்க தக்கிட்ட திமித்தை தத்தக்கிட்ட ஜொணுதாம் தக்க தக்கிட்ட திமித்தை எனக்கு தெரியல எனக்கு தெரியுது எனக்கு தெரியல எனக்கு தெரியல பாரு இந்த முகத்தை பாரு
முகத்திலேயே தெரியும் எழுதி ஒட்டி வச்சிருக்கா. அறிவு கிட்ட மனையா, அந்த ஆளு காதல போட்டுக்க கடுக்கனை பாரு, கடுகளவு கூட தெரியலன்னு எழுதி ஒட்டி இருக்கா. கடுக்கம் போட்டிருந்தா முட்டாளா, அறிவிட்டவனா, மனையா குத்துப்பிடாரா. என்னடா உனக்கு தெரியுது, உனக்கு என்ன தெரியல, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள. இந்த ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரே ஒரு அறிவாளி இருக்கிறோம்னா அது நீங்க தான். நான் சொல்றேன் சரியா தானே சொல்லியிருக்க, நல்லா கணிச்சுதானா சொல்லிருக்க. அவன் சொல்றான் எழுத பிடிக்க தெரியாத எருவ மாடு நீங்கிறான். ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? பார்த்தோன்னு தெரிஞ்சது, அதாங்க சொன்னேன். பார்த்தவன சொல்றது நீ என்ன, அவங்கிட்ட என்ன பேச்சு, நிரூபிச்சு காட்டுங்க. எப்பறா நிரூபிக்கிறது? உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வீசிறீங்க. எறா எறா பேப்பர்ல நான் எழுதி காட்டடா. எறா பாப்பா. டேய் பேனா கொண்டா கொண்டா பேனா. எங்க எழுதணும்? நடுவுல போடாதீங்க, நீ செல்லாது. செல்லாதா? சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா, இங்க எழுதவா? அங்க எழுதுங்க. எம் தாண்டவரா எம். சரியா இருக்கப்பா? சூப்பர்மே. ஆ கொண்டா. சாட்சி எழுதி போட்டு தரேன். சாட்சியா? அப்படியா. இந்தா கொண்டா கொண்டா. நீ ஓம்பாடு யூம்பாடு. சப்பாடா வசூல் பண்றதுக்குள்ள. ஆ எப்பப்ப தருவ? எப்பப்பா தருவியா? மலையூர் மலையாண்டி மகன் தாண்டவராயன் ஆகிய நான் குப்பு அப்புவிடம் 3/3/1963 வாங்கிய கடன் ரூபாய் 15,000 வருகிற 10ஆம் தேதிக்குள் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன் என்று சுய நினைவோடு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் இப்படிக்கு எம் தாண்டவராயன். டேய் என்னடா இது, என்ன நொன்னடா, உழைச்ச காசுடா வீண் போகாது. மரியாதையா பணத்தை கொடு. பணத்தை கொடுக்கவா? டேய் நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்து தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ தெரிஞ்சு என்கிட்ட வாழாட்டீங்களா? ஒத்தே வந்திருக்கேன்னு ஏன் மாத்த பாக்குறீங்க? இப்ப கூட்டா கூட்டத்தை கூட்டது, நாங்க கூட்டுறோம். 15,000 தெரிஞ்சு போச்சுடா, உங்களுக்கு தேவை பணம் தானடா. நல்லா இருக்கணும் வெங்கய்யா, 100 ரூபாய்க்கு எல்லாரும் காபி சாப்பிடுங்க. வாயா போலாம். இந்த பாரியா, இனியாவது கடன் வாங்கினா சந்து அழைக்கலாம். சந்திக்கணும் சந்திக்கணும். திருவிழா திருவிழா, இருவிழி இருவிழி, மறந்தாச்சா மறந்தாச்சா? மறக்கல மறக்கல. நாங்களும் பேசுவோம். இல்ல இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் விரும்புறதெல்லாம் சரி, ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ளயும் எவ்வளவு பகை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? அதனால அவசரப்பட்டீங்க, அப்புறம் அன்னார்களை சலீம் அம்பிகாபதி அமராவதி கதையே ஆயிடும். அம்மத்தா அம்மத்தா தான் சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவகாமிக்கு இருக்கு.
அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். என்ன சரிதானா? சரிதாங்க சரிதாங்க. வந்துரு வந்துரு. ஆக எகிரு எகிரு. வெளியில வாங்க. வேணும் தான் வேணும்னு மிதிச்சாலும் சரி, விளையாட்டுக்கு மிதிச்சாலும் சரி, தப்பு தப்புதான். வாங்க வாங்க. நான் ஒத்துக்க முடியாது. அம்மா 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 என்ன அம்மா மரவே என்ன என்ன என்னப்பா? மாமா தப்பு தப்பா விளையாடுறானே. தப்பா விளையாடுறானே. சே 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 சே. 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஒத்த புள்ள பெத்துக்க வக்கு இல்ல. சில்லாட்டம் ஆடுறாரு சில்லாட்டம். அங்க பாருடா என் பேரை சேதுவே. ஒத்த கம்ப வச்சுக்கிட்டு என்ன சுத்து சுத்துறான். என்ன நீங்க கம்ப வச்சு சுத்திக்கிட்டீங்க, கடிதாச வச்சு சுத்திக்கிட்டீங்க? இத கொண்டாந்து குடுக்கலாம் பார்த்தா உள்ள நுழைய முடியுதா? வீடு கட்டும் போது எப்படி நுழைய முடியும்? சரி கட்டி முடிச்சோட நுழைய முடியும். இப்ப என்ன மேல ஓடா மேஞ்சிக்கிட்டு இருக்கியே? ஓடு மேய்ச்சிட்டு இருக்கா? என்னடா சொல்லி தொலை. கடிதாசு வந்திருக்கீங்க. இது முதல்லே சொல்ல வேண்டியதானே? முதல்லே சொல்லலையா? இவள பாட்டா பாடிக்கிறேன் நானு. ஏய் கலெக்டர் கிட்ட வந்திருக்கேன் பாருங்க. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இப்ப பாருங்க. என்ன கடிதம்? அது ஒண்ணு இல்லம்மா, மணல் குள்ள நடக்கிறத பத்தி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் மனு கொடுத்திருந்தோம் இல்லையா, அத விசாரிக்கிறதுக்காக வைராக்கிய பூபதி என்னை நேர்ல வர சொல்லியிருக்காரு கலெக்டர். ஐயா அந்த கலெக்டர் வர சொல்ல இருக்கட்டும். அந்த கலெக்டரோட விசாரணையில நீதி இருக்குமா, நேர்மை இருக்குமா, நியாயம் இருக்குமா? அந்த மணல் குள்ளைய தடுப்பாரா? அது சந்தேகமா தான் இருக்கு. அப்ப வாங்க சாப்பிட போலாம். சரி. இல்லனே நாமளே புகார் கொடுத்துட்டு விசாரணைக்கு போகாம இருந்தா கொடுத்த புகார் பொய்யன் ஆயிடும் இல்ல? இதுவும் நியாயமா இருக்கு. இப்ப எதைத்தான் முடிவு பண்ணிருக்கீய? மரகம் சொல்றதுதான் நியாயம். போயிட்டு வரமா? சரி போயிட்டு வாங்க. இல்ல அங்க விசாரணைக்கு வேற யாராவது வருவாங்க. வைராக்கிய பூபதி மட்டும்தான் வருவாரு. நீ நினைக்கிறாள்லாம் வரமாட்டார். உங்களை எல்லாம் எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கேன்னா, நீங்க வேற எந்த காரணமும் சொல்லிடாதீங்க. பூபதி ஊருக்கும் என் ஊருக்கும் பொதுவா இருக்கிற ஆத்துல ஓயாம மணல் அள்ளி அள்ளி நிலத்தடி நீர்லாம் வத்தி போச்சு. அதை தடுத்து நிறுத்த சொல்லி உங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன். அதை விசாரிக்க சொல்லிதான் இந்த கூட்டம். ஆமாம் பூபதி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? ஒப்பந்தங்கிற பேர்ல இவங்க அடிக்கிற மணல் கொள்ளையில தண்ணி பஞ்சம் மட்டும் இல்ல, ஆத்தையை ஏரியை ஆக்கிரமிக்கிறதுனால மழைக்காலத்துல வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்து மக்களோட உயிர்களையும் குடிக்குது. ஆறும் ஊரும் கெடுறது மாத்திரம் இல்ல, சில பேரால என்னோட பேரும் கெடுது. சில பேரு என் பேரை சொல்லியே தப்பு செய்யறாங்க. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உங்க மைத்துனர் ஆலகாலம் தான் இந்த மணல் ஒப்பந்தத்துக்கு மனு போட்டிருக்காரு. ஓ அப்படியா? இவர் இந்த வியாபாரம் வேற செய்யறாரா? ஐயா இது தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி வந்திருப்பீங்க? நீங்க தான் வைராக்கிய பூபதியாச்சே. இவரு வைராக்கிய பூபதி தான். இவர் ஒத்துக்க மாட்டாரு, ஆனா அவர் ஒத்துக்குவாரு. நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, யார் சொன்னா ஒத்துக்குவார் தெரியுமா? சீச்சி 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 சீச்சி. சிந்தாமணி சொன்னா ஒத்துக்குவார் இல்லையா சேதுபதி? இத பாருங்க கலெக்டர் சார். சேதுபதி என்ன இது? என்னங்க இது? எப்படி இத பாருங்க.
ஐயா சேதுபதி, அது நீங்க பக்கத்துல பச்சக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நாட்டிய பேரரசி சிந்தாமணி ஜோடி பத்த நல்லா இருக்குல்ல. சேதுபதி, ஏன் மத்த நடிக்கிற? பூபதி ஓ மச்சான் கீழ்த்தனமானவன். அப்படி என்ன பண்ணா? இந்த ஊர்ல நடக்கிற தப்புகள் அவன் தான் காரணம். வீணா மேல பைசா. இது கலெக்டர் முகாம், உங்க பகை இங்க காட்டாதீங்க. தயவுசெய்து வெளியே போங்க. வெளியே போங்க. புருஷனை நீங்க நேர்மையா உழைச்சு தாசில்தார் நீதிமணிக்கு தொட மனைவியா நானு. நியாயத்துக்காக போராடினாரு, அதுக்காக அவரோட உயிரையே பறிச்சிட்டாங்க. ஏன் கொண்டாங்க இந்த பாவிங்க ஆத்து மணல கொள்ளையடிச்சு வண்டி வண்டியா ஏத்திட்டு போறப்ப? ஏய், யார் நீங்க? யாருகிட்ட அனுமதி வாங்கிட்டு மணல் எழுறீங்க? நாங்க யாருகிட்ட அனுமதி வாங்கணும்? இந்த ஆறு எங்களோடது. நீங்க மணல திருடல, மக்களோட வாழ்க்கையை திருடுறீங்க. இத நான் அனுமதிக்க முடியாது. எங்க திருட தடுக்க வந்த உங்கள மாதிரி எத்தனை தாசில்தாரங்க உயிரை திருடி இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த லாரி என்ன தாண்டி ஒரு அடி கூட நகர முடியாது. ஒரு அடி கூட நகர முடியாதா? உனக்கு ஆறு அடி குளிச்சு கூட வேண்டியதான். என்ன வண்டிய? அது என் வீட்டுக்கார் தடுக்க போனாரு, தட்டி கேட்டாரு. அதுக்கு அந்த பாவிங்க அந்த மணல் லாரியிலேயே என் வீட்டுக்கார் மேல ஏத்தி கொண்டுட்டாங்க ஐயா, கொண்டுட்டாங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? நானும் மணல் திருட்டை எதிர்த்துதான் போராடிட்டு வரேன். நியாயம் கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்குதான் போகணும். அதை நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி இங்க வந்து புகார் கொடுக்கற? சேதுபதி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. போங்க வீட்டுக்கு. ஐயா நீங்க முதல்ல போங்க சொல்றல.
பகல் தூக்கம்னு நினைச்ச பகல் கனவா? சரி சரி, புரியுது புரியுது. கனவுலதான் யாரோ கதவு தட்டுறாங்க நினைச்சேன், இப்போ நிஜத்திலயும் கதவு தட்டுறாங்க. யாரா இருக்கும்? நீங்களா? வாங்க 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 பார்வதி, போய் மோர் கொண்டு வா, நாற்கால எடுத்து போடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. வராதவங்க வந்திருக்கீங்களே, பார்வதி எடுத்துட்டு வா. ஏ தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்குறீங்களா? அதுக்காக நன்றி சொல்லி போறானே. நமக்குள்ள நன்றி சொல்லணுமா? நமக்குள்ள அப்படி என்ன உறவு உரிமை திடீர்னு வந்து விட்டுச்சு? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உறவு தெய்வீகமானது. ஓஹோ, கோயில சந்திச்சதுனாலயா? இல்லையா பின்ன? சிந்தாமணி, இந்த புனிதமான சந்திப்பு சில பொறுக்கிங்க புழுதி வாரி தூத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த படம் கலெக்டர் வரைக்கும் வந்திருக்கு. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை, உங்களை நினைச்சாதான். அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். போட்டோ மூலமா அவங்களே சொல்லிட்டாங்க. என்னங்க மரகதம், தாயாகிற வரைக்கும் கூட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்க மனசுதான் காதலிக்கிறேன். என்ன பாக்குறீங்க? சரீர சங்கமம் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, விரல்களின் சங்கமம் மாதிரி இருக்கலாம்ல. சிந்தாமணி, என்ன கண்ணீர் சிந்தாத மணியா வச்சு காப்பாத்துங்க, அது போதும். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, ஒண்ணும் புரியலையே. வாங்கடா. நெத்தில என்ன காயம்? கலெக்டருக்கு முன்னால ஆத்துல மணல் குத்தை எடுக்கிற தகராறு நடந்துச்சுல, அதனால சேதுபதி தம்பி செவத்தையா ஆட்களை வச்சு என்னை செமத்தி அடிச்சிட்டான். அடி வாங்கிட்டா இங்க வந்த? மானம் உள்ளவனா இருந்தா பிணமால வந்துருக்கணும். வந்திருப்பேன், பொணமா வந்திருப்பேன். ஆனா அவன் உங்க மானத்துக்கே சவால் விட்டுட்டானே. என் மானத்துக்கே சவாலா? அது அது அதை கேட்டுட்டு உனக்கு மரம் மலை நானுங்களே. உண்மையான காரணம் உங்களுக்கு ஆண்மையே கிடையாதான். அதை எதிர்த்து நான் எரிமலையா பொங்கினேன், அதுக்கு பரிசுதான் இந்த காயம். எனக்கு ஆண்மை இல்லை. அப்படியா சொன்ன அந்த பேடி? ஆண்மையின் சின்னண்ட அலையூர் காலை அதை அவுத்து மலையூர் மேல விடுங்கடா. முதல்ல என் காளைக்கு பதில் சொல்லட்டும், அப்புறமா எனக்கு பதில் சொல்லட்டும். செவத்தையா சேதுபதி, அந்த குடும்பம் அழியட்டும், அந்த குழமை ஒழியட்டும், ஒழியட்டும், ஒழியட்டும். Oh!
நீ போய் சொல்ற Hey!
தெரியாம செஞ்சுட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சு மாட்டுக்குறியா? வா வா, உன் கொம்பால என்ன குத்து, என்ன ரத்த வெள்ளத்துல மிதக்கு விடு. இந்த தமிழனோட ரத்தம் தன்மான ரத்தமா பொங்கட்டும், இந்த தரையை நனைக்கட்டும். வா வா, என் உயிரை எடுத்துக்கிட்டு தன்மானத்தை நிலநாட்டு, நிலநாட்டு. வா 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 வா. Ah, I'm gonna get there.
என்ன அப்படி பண்ணிக்கிட்டீங்க? மானம், மானம் நான் கேட்ட தாலாட்டு, மரணம் நான் ஆடிய விளையாட்டு. அமதா, அமதா, என்னப்பா ஏன் இப்படி ஓடியாற? ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? தப்பு பண்ணிட்டாரா அமதா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? எங்கே சேது பயணம்? அதான் பெரும் பயணம் போயிட்டார்ல பூபதி. அதுக்கு வேண்டாம் ஐயா, இந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு நீ பண்பாடு ஒண்ணு இருக்குல்ல, அது பாதுகாக்க வேணாமா? பழியே நம்ம மேல விழுந்திருக்கு, இந்த நிலைமையில அங்க போகுமா? நாடு சொல்றது ஊரு சொல்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, என் மனசு சொல்றதா எனக்கு முக்கியம். அம்மாடி, உங்க அண்ணன் அந்த வீட்டுக்கு போறத நினைச்ச எனக்கு பயமா இருக்குமா? சேதுபதி வந்துட போறான். வந்தா பாத்துக்கலாம். வரவே கூடாதுங்கற, வந்தா என்னத்தை பாக்குறது? மலையை சாச்சிட்டு மாலை போட வரானா? நீ பாஞ்சே வந்து கட்ட
நினைச்சா உனக்கு தான் வருத்தம் நீனு வச்சிருக்க. என்ன பத்தி கொண்ட நெருப்பே நாளாண்டி என்ன தூண்டி போட்டு இழுக்காரே. அடங்காத பொம்பளையே அழகான பூதகியே அடுப்போது பொண்ணு அலட்சியமா கேலி பண்ணும் திருந்து வேணும் அடிமைத்தனம் போக வேணும் தாலியத்தம் கட்டி புட்டு தவசி வேஷம் போட்டுக்கிட்ட கருத்தம் மச்சா கருத்தம் மச்சா உனக்கு தான் வருத்தம் மீன வச்சிருக்க வாய தொடர்ந்து வாங்கிக்க நான் பாய விரிச்ச படுத்துப்ப சாமி குத்தம் வந்து சேரும் நான் சைவம் பெண்ணே அசைவம் போட்டு கெடுக்காரே. அடங்காத பொம்பளையே அழகான புதகியே கருத்தம் மச்சா உனக்கு தான் வருத்தம் மீன் வச்சிருக்க வாய தொடர்ந்து வாங்கிக்க நான் பாய விரிச்சு படுத்துப்ப எனக்கு தெரியாத முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். அட்டிங்க ஒக்கமக்கா இவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லலையடி. என்ன பாக்குறீங்க? எனக்கும் அடி போட தெரியும். இந்த விஷயம் அண்ணங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடி தடியில தான் போய் முடியும். மங்களகரமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி அவசரமா பேசுற? அது போட்டும் மாப்பிள்ளைங்க படம் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னியா? எங்க எல்லாம் செவத்தையா கிட்ட இருக்கு. எகிரி எகிரி என்னது? ஏப்பா நல்லரசு படத்தை கிழிச்சு போட்ட?
ஜென்மத்துக்கு அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க கூடாது. அந்த குடும்பமே விஷம். ஏண்டா அது கிழிச்சு சரியான முரட்டு பையில இருக்கிய. அந்த வீட்டு சம்பந்தம் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அம்மா தாக்கு பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்ல. வாழ போறவா அந்த பொண்ணு என் தங்கச்சி மரகதம். மரகதம் எனக்கு தங்கச்சி தான். அவ உனக்கு தங்கச்சி தான்டா, ஆனா அவ எனக்கு உயிர். உங்க அன்புக்கு எல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஆனா நான் அவ மேல வச்சிருக்க பாசம் அது எல்லாம் இல்ல. வாழமாடா, உனக்கு என்ன தெரியும், மரகதம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எதுவும் மனு போட்டு வளர்த்தண்டா அவளை. ஒரு நாள் மரகதத்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்கும்போது பூசாரி வேப்பலை அடிச்சிட்டு இருந்தார். அந்த வேப்பலை பிடிங்க தூக்கி போட்டேன். நீங்க யாரும் வர வேண்டாம், என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன்னு நம்ம தங்கச்சியை தூக்கிட்டு போய் நம்ம குல தெய்வத்தோட கால வச்சு அவளை காப்பாத்த மாட்டியா காப்பாத்த மாட்டியான்னு கத்துனேன் கதர்னு. தங்கச்சி கண் முடிச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு வந்த கோபத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி நம்ம குல தெய்வத்து மேல அடிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம வைத்தியரோட சேர்ந்து வந்து என்னை சமாதானப்படுத்துறாங்க. குழந்தைக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் கனவு தான். மரகத கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இப்படி எல்லாம் உயிரைய கொடுத்து வளர்த்த பொண்ணுதான்டா மரகதம். மரகதம் மனசுல இருக்கிறத ஏற்கனவே அம்மா தாவும் தாண்டவன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த திருமணம் மரகதம் மனசு போலதான் நடக்கணும். அண்ணனே முடிவை சொல்லிட்டார்ல, இனிமே நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. என்னாலதான இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு? எனக்கு எனக்கு இது கல்யாணமே வேண்டாம். அம்மத்தா அப்படி சொல்லாத தங்க, அப்படி சொல்லாத. மரகதம் தண்டவா. யாருமே சாப்பிடல, கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிடலையா? அம்மாத்தா? அம்மாத்தா தான் இருக்கேன். எனக்கு போறதுக்கு போக்கடை எங்க இருக்குது? நான் உட்காந்துருக்கிறேன், இந்த தாண்டவம் உட்காந்துருக்கேன், அந்த மரகதம் உட்காந்துருக்கு சாப்பிடாம. ஏமா சாப்பிடல? தனித்தனியா எப்ப சாப்பிட்டுருக்கோம்? எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு சாப்பிடுறதுதானே இந்த வீட்டுல பழக்கம். தம்பி செவத்தையா கோச்சிட்டு போறப்ப அண்ணனே ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இனிமேல் இங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு சோகம். ஏன் உங்களுக்கு கோபம் சோகம் கிடையாது? ரெண்டும் தான். இன்னும் சாப்பாடு போடலன்னு அண்ணன் கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க, தம்பி கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க. பெரிய மனுஷிக்கு வீட்டுல இதே போல பாப்பாச்சு. ஆனா போங்கப்பா தாயே. இந்த வந்துட்டான்ல, அவன் போய் வாங்கிக்கிற. இனிமேல் உங்களை நம்பி பிரச்சனை இல்ல. ஏய், அவனே நம்ம வீட்டுல தான் வாங்க. அவனுக்கு இந்த வீட்டுல நீங்க கிடைக்காது. அவன் கூட சேர்ந்து ஒரு நாலு வீட்டுல போய் நான் வாங்கிக்கிறேன். பிச்சை இருக்கு பாரு. பரதேசி, பரதேசி. அம்மாத்தா, அம்மா தம்பி போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? அண்ணனே சொல்லிட்டாரு இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. மறுபடியும் சொல்லுங்க. அண்ணனே சொல்லிட்டாரு இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. என் தம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டான். தம்பி சுதந்திரமா பேசுவான், ஆனா நிரந்தரமா பிரிய மாட்டா, பிரியவும் முடியாது. வாங்க வாங்க. அட வாங்கப்பா, சீக்கிரம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. என்னது, நீ சொன்ன மாதிரியே செவத்தையா வந்துருச்சு? வாங்க, அட சீக்கிரம் அங்க எடுத்து வைங்க, போங்க. அடடா, என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க?
நாளைக்கு நல்லரசு வீட்டுக்கு போய் மாப்பிள்ள கேட்க போறோம்ல, அதான் சண்டைக்கு போய் வருஷ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மரகதம், இந்த அண்ணன் தம்பிக்கு நடுவுல நம்ம ரெண்டு பேரும் தான் இழுச்ச வச்சிங்க. இப்பதான் புரியுது, அண்ணாவை புரிஞ்சுக்கிட்ட தம்பி நீதா, தம்பிய புரிஞ்சுக்கிட்ட அண்ணா நீதா. வெளிநாட்டுச்சாமா, 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 வெளிநாட்டுச்சாமா. ஆமா, இது என்ன வெளிநாட்டு சாமான கொண்டாந்து கிராமத்துல வைக்கிற? ஏன் அந்த ஊர்ல எவ்வளவு வாங்க மாட்டேங்கானா? இதெல்லாம் இங்க கிடைக்காது இல்லனே, கிடைக்காத சாமானுக்கு நம்ம வெளிநாட்டுக்குள்ள தேடி போகணும், அது நம்ம நாட்டை தேடி வீட்டை தேடி வந்திருக்கலே. அப்படியா? சரி சரி. என்னன்னு பாத்துட்டு சும்மா போறியா? ஏதாவது வாங்கிட்டு போகணும். வாங்க வா, வாங்குங்க, விலை கம்மினு கிடையாரம்னே. ஆமா, இது எவ்வளவு? 100 ரூபா தானே. 100 ரூபாயா? நல்லா உழைக்கும்னே, கீழே விழுந்தா உடையாதுனே. கீழே விழுந்தா உடையாதுனே. எகிரு எகிரு. ஐயோ, கீழே விழுந்தா உடையாதுன்னா நொறுங்கிருச்சு. கீழே விழுந்தா தான் உடையாதுன்னு சொன்னேன், கீழே போட்டா உடையாதுன்னு சொன்னா. கீழே விழுகிறதுக்கும் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமா? இது விழுந்தா போடுறதுன்னா. அம்மா, என்ன அடிக்கிற? பின்ன நீ தானே வித்தியாசம் கேட்ட. கிடையாரத்துக்கு பணம் தேடு. எதுக்கு பணம்? நான் கிடையாரம் வாங்கவே இல்லையே. என் கடையில இருந்து எடுத்து தானே அதை போட்டு உடைச்ச. என்னடா பணத்தை? அது செக்கப்பு. எதுனா செக்கப்பு? எது செக்கப்பு? கிடையாரத்தை போட்டு உடைக்கிறதா செக்கப்பு? என்ன 300? முதல்ல 100 ரூபா தானே சொன்ன? அந்த கிடையாரத்தை வாங்கிட்டு பேசாம போயிருந்தா 100 ரூபா அது வியாபாரம். உன் கையால என் கிடையாரத்தை எடுத்து அதை என் கண்ணு முன்னாலே போட்டு உடைச்சிடறான். என்ன 300 ரூபாயா? ஏய், என்ன என்ன காதல பூ வச்ச எருமை மாட்டு முட்டா மூதவி நினைச்சியாரா? எவன்டா காதல பூ வச்சதை பத்தி பேசுறான்? இவன் தான், இவன் தான் காதல பூ வைக்கிறவனை பத்தி என்ன நினைக்கிறேன்? எருமை மாடு முட்டாள் மூதேவிங்கிறான். நான் கூட தான் காதல பூ வச்சிருக்கிறேன். அப்ப உனக்கு எருவ மாடா முட்டாளா தெரியறனா? இல்லங்க, நான் யாருன்னு தெரியுமா? 6 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சாக்கடை அனுபவிச்சுட்டு அது வேண்டான்ட்டு தான் சந்தனத்தை பூசிக்கிட்டு சாமியை சரணம்னு போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு இடம்? ஐயோ, இல்லங்க இல்லங்க, காலங்காலமா எல்லாரும் சொல்ற அந்த வார்த்தைய நான் ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு சொல்றேங்க, ஆனா அது இன்னைக்கு கழுத்து வரைக்கும் வரும்னு தெரியாம போச்சு. என்ன பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான் மலையூர் சேதுபதியோட அம்மத்தா. ஆத்தா, எங்க மரகதத்துக்கும் உங்க நல்லரசுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இது பாரு ஆத்தா, பொதுவா உலகத்துல எல்லாரும் பொண்ணு கேட்கத்தான் வருவாங்க, ஆனா நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாம் தீரணுங்கிறதுக்காகத்தான். அவமானப்படுக்குழியில எங்க குடும்பத்தை தள்ளி விட்டுட்டு இப்ப எங்க குடும்பத்தோடய கொலாவ வந்திருக்கீங்களா? உங்களை வெளிய போங்க, எல்லா தட்டையும் எடுத்துட்டு வெளியில போங்க. அங்க இருக்கு வீடு தேடி வந்தவங்களை ஏமா விரட்டுற? அம்மாத்தா, என் பொஞ்சாதி கோவத்தை பெருசா எடுத்துக்காதீங்க. கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கட்டுமே. நல்லரசும் மரகதமும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அதை கெடுக்க நான் விரும்பல. அது கல்யாணத்துல தான் முடியணும், அதுதான் என் கனவு. மலையூரும் அலையூரும் ஒத்துமையா இருக்கணும், உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னு சேரணும், இதுதான் என் ஆசை. நிறுத்துங்க, யாரோட கனவும் ஆசையும் நிறைவேறாது. என் தம்பி நல்லரசு இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவனோட சம்மதம் உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கட்டாயம் கிடைக்கும். காலத்துக்கும் தீராத கடும் பகை இந்த கல்யாணத்தினால தீரும். அதனால மரகதம் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். நல்லரசே, ரொம்ப சந்தோஷப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, உங்க காதல் கனிஞ்சு கைகூடும்னுட்டு. இனிமே எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கு. நான் வரட்டுமா? அழகால வரட்டுமா? தங்க, அதனால என்ன சம்பந்தியான எல்லாம் சரியா போகும். என்னங்க நீங்க, நீங்க கொஞ்சம் வேண்டிய கீழே உங்க மச்சினருக்கு தார வாத்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு பெரும் தன்மைங்க. போடா முட்டாள், பட்டாதான் அவனுக்கு, பாத்தி எதை எனக்கு? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. டேய், கிளி நம்ம கூண்டுக்குள்ள இருந்தா எப்ப வேணா எடுத்து கொஞ்சிக்கலாம், குழாவிக்கலாம். அம்மா தாயே, அவர் நெஞ்செல்லாம் வஞ்சகமும் நெனைப்பெல்லாம் விஷமுமா இருக்காரு.
என்னதா இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன், அவர் தான் என்னோட தெய்வம். அவரு அவருங்கிறப்போ அவர் செய்யறது தவறு தவறுன்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது? நீதான் அவர் மனசுல இருக்கிற கெட்டதை எல்லாம் போக்கி அவருக்கு நல்ல புத்திய கொடுக்கணும், நல்ல புத்திய கொடுக்கணும். அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதிக்காம காதலாச்சே. அதானே பாரினிலே காதல் என்னும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறே இடர் எய்தி கெடுகின்றாரே அப்படிங்கிற பாரதியார் பாட்ட படிச்சிருப்பாங்களோ என்னமோ. நம்ம பரம்பரை தாலி வந்துட்டேன், பத்திரிட்ட கொடுத்து மெருகு போட சொல்லுவீங்க, அதை தெரிஞ்சுதான் நானே கொண்டு வந்துட்டேன். பாட்டி கழுத்துல தழைய தழைய கட்டின தாலி, அம்மா கழுத்து அலங்கரிச்சு தாலி, இப்போ நம்ம பாசக்கிளி மரகதன் கழுத்துல என்னென்னைக்கு முன்ன போற தாலி. வள்ளி என்றழைக்கவா அடி கள்ளி என்றழைக்கவா. மீசை முத்தம் வேண்டுமா? மீசை இல்லாத முத்தமா? அப்படினா மீசை முத்தம் என்றால் பெண்ணே நான் உனக்கு தருவது, மீசை இல்லாத முத்தம் என்றால் நீ எனக்கு தருவது. தண்ணீர் முத்தம் வேண்டுமா? தரை முத்தம் வேண்டுமா? அப்படினா ஓ அப்படினா நிரப்பிவிடு.
முத்தம் வேண்டுமா? மீசை இல்லாத முத்தமா? தண்ணீர் முத்தம் வேண்டுமா? தரையின் முத்தம் வேண்டுமா? கட்டளை கட்டளை இட்டால் படிவாயா? அப்படினா அப்படினா? நயனம் இரண்டும் மூடிவிடு, நான்கு புலங்கள் திறந்துவிடு, கூரை புடவை அழிந்துவிடு, குவந்த சேலை உடுத்திவிடு, என்னை கொஞ்சம் ஆளவிடு, எதிர்ப்பது போல வளைந்து கொடு, கவிதை போல் சில உளறிவிடு, திருப்பிக் கொடு. எந்த சுகங்களை நீ ரசித்தாயோ அந்த சுகங்களை சொல்லிவிடு, அந்த சுகங்கள் மீண்டும் தொடர அரை மணி நேர தவணை கொடு. மீசை முத்தம் வேண்டுமா? மீசை இல்லாத முத்தமா? மரகதம், தைரியமா போ, தைரியமா காதல செல்ல. ஓ சும்மா இருக்க, யார் காதலையாவது விழுந்துட போகுது. விழுந்தானே? நான் உன் நாத்தனார் தானே, கிண்டல் பண்ண கூடாதா? நாத்தனாரே, நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நாளைக்கு தானே? நாளைக்கு உலகமும் இருக்கும், நீங்களும் இருப்பீங்க. மிச்சம் இது வச்சுக்கோங்க, புரியுதா? ஐயோ போ. இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய குலதெய்வம் ஒன்னு இருக்கு, அதை கும்பிடுவோம். கொட்டின குருதி, எந்த அண்ணன் தாயா தந்தையா இருந்து என்ன தட்டி கொடுத்து வளர்த்தாரோ அவர் தனது நெஞ்ச வெட்டி பிளக்க காலமாட்ட பாய விட்டு கடைசி மூச்ச விட்டாரு. அவர்தான் எங்க குடும்ப கடவுள், எங்க குல தெய்வம். இவ்வளவு கொடுமைக்கு உங்க குடும்பத்தை ஆளாக்கினேன், எங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி என்னையும் ஏத்துக்கிட்டீங்களே, எவ்வளவு பெரிய கடல் போல மனசு உங்களுக்கு. ஆமா, கடல் தான் என் மனசு, கொந்தளிக்கிற கடல், குமுற கடல், பேரழிவு நடத்தும் கடல். ஏமாறாத மரகதம், ஏமாறாத. உன்னையோ உன் குடும்பத்திலிருந்து ஒரு துரும்ப கூட நான் ஏத்துக்கல. எங்க அண்ணனுக்கு நீங்க செஞ்ச துரோகத்தையும் அவமானத்தையும் மறந்துட்டு நன்றி கேட்டு நான் தெரிய மாட்டேன். பழி வாங்க தான் உங்க கழுத்துல தாலை கட்டினேன். ஆமா, பழிக்கு பழி. அது இன்னைக்கு தொடக்கம், இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தொடரும், தொடரும். Thank you.
மரகதம், நல்லரசுக்கு காங்கேயன் தயிர்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தாராளமாவே வை. தம்பி, தயிர்னா உனக்கு உயிர். அதுவும் இப்ப மரகதம் கையால வச்சா ரொம்பவே ருசியா இருக்கும். சாப்பிடு. அவருக்கு விளையாடுறதுக்கு நேருமே தெரியல. இங்க பாரு, புதுசு ஹாஸ்பிடல் தந்திருக்கேன், எந்த நோயாளியும் வரமாட்டேங்கிறான். நீ என்ன பண்ற, நோயாளியை கூட்டிட்டு வா. அதுக்குண்டா நான் கமிஷனை கையோட வாங்கிட்டு போ. சரிங்க. என்ன, நானும் அங்கிருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து என்ன பாடுற, எதுக்கு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. கையால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும்? ஒரே ஒரு ஊசி போட்டுக்கோங்கண்ணே. எனக்காண்டி? உனக்காண்டியா? நீ யாரு? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ என்ன பரதச்சு போய் உனக்காண்டி நான் என்ன ஊசி போடணும்? போட மாட்டீங்களா? போட முடியாதுடா. தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. என்ன என்ன தள்ளி? முதல்ல வந்திருந்தீங்கன்னா ஒரு ஊசியோட போயிருக்கோம், இப்ப 16 தையல் போடணும்ல. கத்தாதீங்க, அப்புறம் கபால வழியா இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்துடும். உங்க ரத்தம் அரிய வகை ரத்தம், வேற எங்கேயுமே கிடைக்காது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு. சிலையை இப்படி கமகமக்குது, அந்த செல் கண்டி ருசிச்சா எப்படி இருக்கும்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ கோபப்படுறது நியாயம்தான். ஒளிபடாத சிலைய நீ இருக்கும் போது நீ உடுத்தி போட்ட சிலை எனக்கு எதுக்கு? என்ன சுட்டாளா? ஏமா அப்படி சொன்ன? காலையில தோட்டம் துறவுன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கே வர, இன்னைக்கு வெயில் கூட சுடலையே.
ஏன்பா நல்லரசு? ஓ மனைவிக்கு ஏதாச்சும்? அப்படிதான் தெரியுது. ஆணவம் பிடிச்ச ஒரு அண்ணன், அவனுக்கு ஒரு அராஜக வெறி பிடிச்ச தம்பி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பைத்தியக்கார தங்கச்சி. ச்சே, நாசகார குடும்பம். எப்படி எல்லாரும் முன்னாடி உன்னை முட்டாளாக்கிட்டேன் பாத்தியா? இனிமே உன் பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க. சுட்டமே, செத்தவன் எப்படி பொழைச்சு வந்தான்னு பாக்குறியா? வெடிச்சது போலி தோட்டா, வெடிச்சது போலி தோட்டா. முட்டாள் பெண்ணே முட்டாள். கண்ணு மூடிட்டு உன்னால வீணை வாசிக்க முடியுது. உங்க விரல் தொட்ட ஸ்பரிசத்துல என் இதய நரம்புகளே மீட்டுறப்ப இந்த வீணையோட நரம்புகள் ரொம்ப சாதாரணம். அடேங்கப்ப நல்ல பேசுறிய. நான் வருவேன் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? உங்க தங்கச்சி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்ன? என் தங்கச்சி தாயாகிற வரைக்கும் கூட காத்திருப்பேன்னு சொன்னல? ஆமா, உங்க தங்கச்சி பாட்டி ஆகுற வரைக்கும் கூட நான் காத்திருப்பேன். அதுக்குள்ள என் பல்லெல்லாம் விழுந்து நான் பாட்டி ஆயிடுவேன். பரவாயில்ல உங்களுக்கு? அப்படின்னா கடல்ல இருக்கிற முத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பல்லா பொருத்துவேன். பாதுகாப்பா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவேன். நீங்க வச்சு நெருப்புல அந்த சேதுபதி கருகல. நீங்க குடுக்கற திட்டம் எதுவுமே நடக்கறதே இல்ல. நீங்க எல்லாம் எனக்கு சகாக்கள் இல்ல, வெறும் சக்கைகள். எப்படியோப்பா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. இது திட்டமிட்ட கொலை முயற்சி. பாவம், சிந்தாமணியோட வீடுதான். பரவாயில்ல, போனா போட்டும். இவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம போச்சு, அதுவே போதும். ஏன் பேரனுக்கு ஆபத்தா? இவங்க அப்பாவோட வாழ்த்து இவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஆபத்துக்கு தான் ஆபத்து வருமே ஒழிஞ்சு என் பேரங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து வந்துருச்சே, ஆபத்தே வராதுன்னு அலட்சியமா இருந்துட கூடாது. சேதுபதி எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு உடனே தான் எனக்கு நிம்மதி. என்ன சிந்தாமணி, சௌக்கியமா? தப்பிச்சிட்ட. சேதுபதி ரொம்ப நன்றி, ஒரு கொலை கூட்டத்தில இருந்து இந்த கலை பொக்கிஷத்தை காப்பாத்திட்டீங்க. தம்பி ஆலகாலம், ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறதா? எனக்கும் சாப்பிடணும் தான் தோணுது. இப்ப சமயம் சரியில்லை, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு. சிந்தாமணி தலைவலிக்குது. எப்ப இருந்து தலைவலி? இப்பதான் வந்திருக்கு. எச்சரிக்கையா இருங்க, உடம்ப பாத்துங்க, நான் வரேன். படுக்கையில தள்ளி கதவை சாத்த வேண்டிய என்ன, பாதியில வெளிய தள்ளி கதவை சாத்துறது நியாயமா? அப்பா,
நீ என்ன அவமானப்படுத்திட்ட, நானும் உன்னை அவமானப்படுத்துவேன். ஏன்னா பாக்கு வச்சா பாக்கு, பணம் வச்சா பணம், இதுதான் என்னோட குணம். வர அண்ணே, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போறது எப்படி இருக்குன்னா, லங்காதகனம் பண்ணன அனுமாரே ராவணேஸ்வரன் வந்து ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்குதுங்கறிய. ஆமா அம்மத்த. அம்மத்த, எனக்கு அப்படிதான் தோணுது. தம்பி, எதுக்கும் மரகதை எப்படி இருக்கான்னு போய் பாத்துட்டு வா. இப்பே போறேன். ஆமா. சாப்பிடுங்க அண்ணே. ஊர்ல பெரிய அண்ணே, அம்மத்தா, தாண்டவன் எல்லாரும் எப்படி அண்ணே இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ? நல்லா இருக்கேன் அண்ணே. இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கு. சுட்டது யாரு? உங்க தங்கச்சி தானே? சுடுறதுல இவர் ரொம்ப கெட்டிக்காரி. என்ன அப்படி பாக்குறீங்க? இட்லி தோசை அப்பா சுடுறத பத்தி தான் சொன்னேன். ஆமா, கொத்தமல்லி சட்னி எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வரல. சரி, நீ பாத்துக்கோ, நான் எடுத்துட்டு வரேன். ஏம்மா, மாப்பிள்ள உங்க கூட அன்பா இருக்காரா? இல்ல, அவங்க அண்ணன் அவமானப்படுத்தி அவர் சாவுக்கு நான் காரணமா இருந்தேன்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கேக்குறீங்க. அவர் பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல ரசாவே இருக்காரு. நான் நம்ம வீட்டுல இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். உண்மையாவா? ஆமா அண்ணே, இல்லனா நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேனா? சாப்பிடுங்க அண்ணே. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மரகதம், என்னம்மா சிரிச்சு சிரிச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு இப்ப இங்க வந்து தனியா நின்னு அழுதுட்டு இருக்கியே? இல்ல, கவலை இல்லாம இருக்க நீ அண்ணங்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் தானே? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லண்ண. உங்களை பார்த்ததும் அண்ணனோட நினைப்பு, அம்மத்த நினைப்பு எல்லாமே வந்துருச்சு. அதான் அழுகை அடக்க முடியாம நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கேன். நீங்க வாங்க வாங்க அண்ணே. கேட்டிய நல்லரசு, மரகதம் அவ அண்ணன் கிட்ட இங்க நடந்தது எல்லாத்தையும் மறைச்சு உன்னை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொல்றான்னு பாத்தியா? ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்ங்கிறது இதுதான். அண்ணன் செஞ்ச தப்புக்கு தங்கச்சி என்ன செய்வா? நீ வீரனா இருந்திருந்தா சேதுபதியும் செவத்தியா எதிர்த்து சண்டை போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பொண்ணு, அதுவும் உன்னை காதலிச்ச பொண்ணு, அவ வாழ்க்கைய போய் நீ பாலைவனமாக்கலாமா? அவ உன்னை காதலிச்சது தப்பா இல்ல உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருந்தாலே அதுதான் தப்பா? நீ யோசனை பண்ணிக்க. எதுக்காக நான் உடனே கிளம்பணும்? வந்தீங்க, தங்கச்சியை பாத்தீங்க, இனிமே இங்க இருக்கிறது. நீங்க உடனே புறப்படுங்க. ஏ, என்ன பழி தீக்கணும் திட்டம் திட்டி இருக்கீங்களா? இல்ல பதிலுக்கு பதில் என்னையும் செக்ல போட்டு போறீங்களா? உங்களால எங்களுக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறலையே, அதனால எது வேணாலும் நடக்கலாம். நீங்க புறப்படுறதா நல்லது. கொஞ்சம் சிந்திச்சு பாரு,
எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருந்தா அப்ப நீ என்ன முடிவெடுப்ப? இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளா இருப்ப மருகதம்? சகோதர பாசங்கிறது ரத்தத்தோட ஊர்னதுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆனா ஒண்ணு, இந்த விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒருத்தர் ஒருத்தரை விரும்பி நம்ம இதயங்களை பரிமாறிக்கிட்டோம். நம்ம காதலை பத்தி எத்தனையோ நல்ல கனவுகளை கண்டிருக்கோம். அதனால முதல்ல அன்னைக்கு நான் நடந்துகிட்டத ஒரு கெட்ட கனவா நினைச்சு ரெண்டு பேரும் மறந்துடுவோம். மறகுதோ, மறந்துட்டேன்னு சொல்ல, என்ன மன்னிச்சு, நடந்தது மறந்துட்டேன்னு சொல்ல. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. நீங்க என்ன திட்டினதுக்காக நான் தான் என்னை அறியாம வேதனைப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிடுங்க. அங்க இருக்கண்ணே, என்ன செவத்தையாவ ஊருக்கு அனுப்பிச்சிட்ட போல இருக்கு. அனுப்புனதுல என்ன தப்பு? அனுப்பலாம், ஆனா அவன் ஊர் போய் சேர மாட்டான். அவரை என்ன பண்ண போறீங்க? விடிஞ்சா தெரியும் அந்த வீராதி வீரனோட செய்தி. என்ன சௌத்தையா, எப்படி கொட்டடியெல்லாம் சௌரியமா இருந்துச்சா? மலையூர்காரனான உனக்கு அலையூர்காரன் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கான் பாத்தியா? புரியல, அந்த மனோகரனுக்கு கொடுத்த அதே மரியாதை. செவத்தையா, எப்பவுமே எங்க பழக்கம் கல்யாணம் காட்சியில மொய் வைக்கும் போது பாக்கு வச்சா பதிலுக்கு பாக்கு வைப்போம், பணத்தை வச்சா பணத்தை வைப்போம், செக்களுக்கு வச்சா செக்களுக்கு வைப்போம். அதுதான் இப்ப நடக்க போகுது. நடத்தீங்களா? பரவாயில்ல, தலை தப்பு நான் போதுன்னு தப்பிச்சுட்டேன். இப்ப என்ன பண்றது?
திட்டம் போட்டபடி எல்லாம் நல்லா முடிஞ்சதா? ஆமாங்க தம்பி, நல்லரசு சொன்ன மாதிரியே அந்த சிவத்தையாவ செக்கல கட்டி ஓட்டி ஆச்சுங்க. அது மட்டும் இல்ல, அங்கே கண்ணியம்மா சொன்னபடியே செவத்தையா முடிய வெட்டிட்டோம்ல, குப்பை மேட்ல போட்டுட்டோம்ல. பழிக்கு பழி. ஆமா, நான் சொன்ன மாதிரி செவத்தையாவுக்கு சவுக்கடி போதும் போதுங்கிற அளவுக்கு சவுக்கடி கொடுத்தாச்சுங்க. புலிகோடு போட்ட மாதிரி செவத்தைய உடம்பெல்லாம் ஒரே தடிப்புங்க. ஏண்டா புலிசிங்கன்னு சொல்லி அவனை வீரனாக்குறீங்க? வரி குதிரை கோவேரிக்கலாம் அப்படியேதான் சொல்லுங்களா? ஆமா, கடைசியில செவத்தையா நல்லரசு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டு ஓடிட்டானாமே. ஆமா, மன்னிப்பு கேட்டவனை ஓட விட்டு இருக்க கூடாது. அந்த மாவீரனை கொண்டு வந்து அவன் தங்கச்சிட்ட காட்டி விலங்கு மாட்டி விரட்டி இருக்கணும். என் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க, வேஷம் செஞ்சுடுறேன். எதுக்குன்னா இவ்வளவு பணம் எல்லாம் காரணமா தான். இங்க ஒரு பொண்ணு வர போறா, அவளை கடத்த போறா. அபச்சாரம் அபச்சாரம், இது தெய்வ குத்தம் இல்லையோ? இது மனுஷன் செய்ய போற குத்தம் ஐயா, இதுக்கும் தெய்வத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்தாரும் இது வச்சுக்கோ. மூச்சுட மாட்டேனா. மரகதத்தை பார்க்க போன செவத்தையா நல்ல செய்தியோட வரணும். எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். சிந்தாமணி, நீ எங்க குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது என் மனசே குளிர்ந்து போச்சுமா. அப்பா சிந்தாமணி, என் மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு. கோயிலுக்கு வந்த உடனே எல்லாம் இழகிருச்சு. ஆஹா, ஆட்டக்காரி வந்திருக்க. அர்ச்சனையா, சேதுபதி பேருக்கா? உனக்கு நாகரிகமே தெரியாதா? கொஞ்சம் நாக்கடிக்கு பேச. இதுவும் அர்ச்சனை தான், இது கூட எனக்கு தான். என்னடா பொம்பளைங்க கூட பாக்காம வேணா வம்பு இழுக்கிற? மாமா விடுறா, அவள செய்யறா விடுறா, விடுறா அவள. அக்கறை தாண்ட வந்தா கூலி கொடுக்கல. கூலி தானா? அத அப்பவே கொடுத்தாச்சு, கொடுத்துட்ட. இத வெளிய சொல்லாம இருக்கிறதுக்கு மாடி. வண்டி பள்ளத்துல இறங்கி இருக்கியா? அட படையா, சீக்கிரமா ஜீப்பை தூங்குடா. ஐயா தூரத்துல ஒரு ஜீப் வருது, அது சேதுபதி ஜீப் மாதிரி தெரியுதுயா? ஆமாடா, அவன் ஜீப் மாதிரி தான் தெரியுது. நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிய வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செய். இந்த பையன் என்னாச்சு? வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சு. யார் உள்ள? என் பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்க மாரியம்மன் கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வண்டியை தூக்கி விட்டீங்கன்னா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சத்தம் போட்டா கொன்றுவாய்.
என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்கப்பா. எல்லாம் அந்த ஆல காலம் பண்ணின வேலை. சிந்தாமணிய இழுத்துக்கிட்டு போயிருக்காப்பா. நம்ம கட்பணி மரகதத்தை காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. என்ன மறகுதோ, சாப்பிடலையாம? என்ன திடீர்னு உண்ண வருதுமா? உண்ண வருதோ இருந்து உயிரை விட்டுடுவேங்கிற பயமா? மத்தவங்களை மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல. ஏன்னா நான் சேதுபதிக்கும் செவத்தியாவுக்கும் தங்கச்சி, சத்தியசீலரோட பொண்ணு. அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட எங்க அண்ணனை கோழைங்கிறியா? இறந்தவங்களை இழிவா பேசுற பழக்கம் எங்க குடும்பத்துக்கு கிடையாது. அதனாலதான் எங்க அண்ணன் உங்க அண்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தாரு. அவ்வளவு பகையும் மறந்துட்டு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, இப்ப நடக்கிறத பாப்போமே. ஆமா, என்ன உனக்கு திடீர்னு கவலை, கோபம், தாபம்லாம்? விடுங்க இந்த கொஞ்சல் கெஞ்சல் குலாவல், அப்புறம் கொலைப்படி தீக்கிறது, இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு தான் பழக்கம். என்ன பார்த்த வரம்பு மிருது பின்ன வஞ்சகமா பேசுறவங்க கிட்ட பேசும்போது பால்ல நினைச்சு தேங்க ஊற வச்ச வார்த்தைகளை பயன்படுத்தி பணிவோட பேசணுமா? மனசுல ஒண்ணு உதட்டுல ஒண்ணு இந்த மரகதத்துக்கு பேச வராது, பேசவும் தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலை. அது உங்க குடும்ப பழக்கமா இருக்கலாம். ஏய், நீ அளவுக்கு மீறற. யார் மீறறது? மீறினது காதல்னு சொல்லுவீங்க, கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அப்புறம் ஒன்னு பழி வாங்க தான் நீ கல்யாணம்னு கதை அழைப்பீங்க. தங்கச்சிய பார்க்க வந்த அண்ணன செக்கல கட்டுவீங்க, பழிக்கு பழின்னு அவர் முடிய வெட்டுவீங்க, குப்பம் மேட்ல நடுவீங்க. நிறுத்து! செவத்தையாவ செக்கல கட்டவும் இல்ல, முடி அறுக்கவும் இல்ல. ஏன் இப்படி போய் மேல போய் சொல்றீங்க? இதெல்லாம் உங்க அக்கா அங்கேயிருக்கோட அங்கீகாரத்தோட தான் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி சொன்ன? எங்க அக்காவை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்ல. மரகதம், என்னாச்சு? நல்ல நாடகம் ஆடுறீங்க. உங்க தம்பி போட்ட நாடகம் முடிஞ்சு போச்சு, இப்ப உங்க நாடகம் ஆரம்பமா? யாரோ தப்பு தப்பா பேசுறத கேட்டுட்டு நீயும் தப்பா பேசலாமா? நடந்த உண்மை என்னன்னா, இவகிட்ட போய் இங்க பாரு, உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலனா போயிடு. மரகதம், மரகதம், என்ன கந்தையா? மரகதத்துக்கு நீ தானே ஜீப் ஓட்டிட்டு போன? இல்லம்மா, வண்டி புறப்பட்டவுன்னு ஆளகால ஐயா என்ன அடிச்சு போட்டு அவரே வண்டி ஓட்டிட்டு போயிட்டாருமா. பாதம் மாறி போற மாதிரி தெரியுது. வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. நீயா? அங்க பாருங்க.
தானே அழியிற வண்டி தானே, யாரையும் காணோம். அப்படி பாரு. நம்ம தங்கச்சி தாலி நாயோட கழுத்துல நம்ம வச்சு என்ன கழுத்த திடியடா நலர்சு. இது என் கண்ணால நான் பார்க்கணுமா அண்ணே? அண்ணே சுருத்தே, தங்கச்சி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. நீ எப்படி போ, நான் எப்படி போறேன். சரிண்ண நல்லரசு. என்னடி கனவனை காட்டி கொடுக்கிற படலமா? சேதுபதி, சிந்தாமணி இங்க, உன் கண்மணி அங்க. சேதுபதி, உன் தங்கச்சி கழுத்துல இருந்து தாலிய பறிச்சனா, இப்ப அவ உயிரை எடுக்க போறேன். புரியல? இங்க இருந்து கயிறை சுட்டாலே அவ பரலோகம் போயிடுவா. அங்க இருக்கண்ணி, கணவனே கண் கண்ட தெய்வம் இருந்தியே, இப்போ கணவனே கண் கண்ட யமனாக போறான் பாரு.
நீ எல்லாம் ஒரு மனுஷன். பாவி இல்லையா? உன்ன மாதிரி ஒரு பாவிக்கு பாடம் புகட்டின புண்ணியவதி. புருஷனுக்கு பொண்டாடி தர்ற பரிசா இது? பரிசு இல்லையா, தோண்ட தோண்ட பொறுத்திட்டு இருக்கிற பூமி ஒரு நாளைக்கு பூகம்பமா வெடிக்கிற மாதிரி. ஆணாதிக்கத்தோட அக்கிரமோ அநியாயம் எல்லாம் கிடக்குறப்போ பெண்ணியும் பொறுமை இழந்து பிரளயமா புறப்படுறதுக்கான எச்சரிக்கை தான் இது. பல பெண்களோட தாலிய பாதுகாக்க என் தாலி இழக்க போற. என்ற பாச கேலி கொஞ்சி விளையாட பொங்கும் எங்கள் நெஞ்சங்களில் புன்னகை பூத்தாட அண்ணன்மார்கள் சுற்றி நின்று ஆனந்த பண்பாட குமரி பெண்ணின் கூந்தலுக்கு குறிஞ்சி பூக்கள் சூட நிலவும் தான் இவள் முன்னால் நின்றாடுமா நீலமயில் இவள் போல அழகாகுமா நிலவும் தான் இவள் முன்னால் நின்றாடுமா நீலமயில் இவள் போல அழகாகுமா நெஞ்சங்களில் புன்னகை பூத்தாட அண்ணன்மார்கள் சுற்றி நின்று ஆனந்த பண்பாட குமரி பெண்ணின் கூந்தலுக்கு குறிஞ்சி பூக்கள் சூட பிறந்தாய் ஒரு பிள்ளைக்கனி அமுதாய் திறந்தாய்